உக்ரைன் தனது எல்லைக்கு அப்பால் சதி தாக்குதல்களில் ஈடுபடுகின்றது என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. புடினுக்கு எதிரான குழு ஒன்றை சேர்ந்தவர்கள் ரஷ்யாவின் தென்மேற்கு பிராந்தியமான பெல்கரோட்டில் தாக்குதலை மேற்கொண்டதாக உரிமை கோரியுள்ள நிலையிலேயே ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. பெல்கரோட்டில் இடம்பெற்ற தாக்குதலில் நிர்வாக கட்டிடங்கள், வீடுகள், ஆரம்ப பாடசாலைகள் சேதமடைந்துள்ளதாக அந்த பிராந்தியத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். எனினும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். குழு ஒன்று தாக்குதலை மேற்கொண்டுள்ளதை உறுதி செய்துள்ள உக்ரைன் அவர்கள் சுதந்திரமாக செயற்படுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளது. ரஷ்ய பிரஜைகள் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என உக்ரைனின் பாதுகாப்பு புலனாய்வு தரப்பை சேர்ந்த அதிகாரி ஒருவர் CNN செய்தித்தளத்திற்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை சதிகார புலனாய்வு குழுவை அழிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கிரெம்ளின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் சார்பு படையணிகள் உக்ரைன் எல்லையை கடந்து ரஷ்யாவில் உள்ள பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டது இதுவே முதல் தடவை என CNN செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.